ஹாய், உங்களுக்கு வணக்கம் மகளே. ஸோ இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வந்த செய்தியில் வந்துட்டு இந்தியா மேலே பொருளாதாரத்தை விதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா யோசிச்சுட்டு இருக்கு அப்படின்ட்டு. நாம ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில நம்ம நடுநிலை மேலே நிற்கிறோம். ஸோ நம்ம எந்த கண்ட்ரிக்கும் சப்போர்ட் பண்ணி பண்ணலை. ஸோ அப்படி இருந்தும் பட்சத்தில் இந்தியாவானது உக்ரைனுக்காக மருத்துவ உதவிகள் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை விட்டுருந்தாங்க. ஸோ அப்படி இருந்த சுச்சுவேஷனில் டேபிளஸ்டாக இருந்துமே உக்ரைன் கண்ட்ரியில் இருக்கவங்க, ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே நம்ம இந்திய மாணவர்கள் அங்கே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ஸோ நம்ம நாட்டுக்கு வெளியே போறதுக்கு டிரைவே ஜங்ஷன் மூலமா ஸோ போர் நடத்துறதுக்கு மற்ற இடத்துக்கு டிராவல் பண்றதுக்கு முன்னுரிமை அளிக்காம அவங்கள உக்ரைன் ஆர்மி மற்றும் போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாமே அட்டாக் பண்றதாகவும் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல வீடியோக்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம யாருக்கும் சப்போர்ட் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம நடுநிலைமை நிற்கிறோம். ஸோ சப்போர்ட் பண்ணாதப்பவே ஸோ இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா, ஸோ சப்போர்ட் அப்படின்ற விஷயத்தை கொடுத்திருந்தா எந்த அளவுக்கு பிரச்சனை ஏற்படுத்திருப்பாங்க அப்படின்றத யோசித்து பாருங்க. உக்ரைனுக்கு இந்தியாவுக்கு இடைப்பட்ட பல பிரச்சனைகள்ல உக்ரைன் நமக்கு பாதகமா தான் சப்போர்ட் பண்ணாம நிறைய விதத்துல நமக்கு ஆப்போசிட்டா தான் ஓட்டிங் பண்ணி நம்ம நிறைய விஷயத்துல எழுத்திருக்காங்க. ஸோ எந்தெந்த விஷயத்துல உக்ரைன் நம்மள டார்கெட் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயத்த நாம இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பனா தான் நான் போற ஒரு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள அப்போ இருக்கும்போது நமக்கு சப்போர்ட் பண்ணாம உக்ரைன் அப்படின்ற நாடும் நமக்கு ஆப்போசிட்டா ஓட் பண்ணி ஸோ இந்தியா நீங்க வந்துட்டு அணுகுண்டு ஆராய்ச்சி நடத்தணும் தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல அவங்க பொருளாதாரத்தை வச்சாங்க. உக்ரைன் தான் பண்ணுச்சு. அது ஐநா சபையில நிரந்தர உறுப்பினராக ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ட்ரை பண்ணப்போ ஸோ இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா ஓட் பண்ணி இந்தியா நிரந்தர உறுப்பினர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆப்போசிட்டா இருந்து டார்கெட் பண்ணவங்க நமக்கு ஓட் பண்ணவங்க ஆப்போசிட் ஓட் பண்ணவங்க உக்ரைன் தான். ஸோ அது மட்டும் கிடையாது, பாகிஸ்தானுக்கு இந்தியா கிடையில அதே அளவுக்கு போர் நடக்கும்போது பாகிஸ்தானுக்கு ஆயுத உதவிகளை கொடுத்து ஹெல்ப் பண்றது எப்பவுமே உக்ரைன் தான். ஸோ இது மாதிரி பல விஷயங்கள்ல இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாவே செயல்பட்டு வந்தவங்க தான் உக்ரைன். ஸோ ஒரு போர் சூழல் ஏற்படும் பொழுது ஒரு நாடு பயங்கரமா அடிவாகுது, ஸோ அங்க இருக்க மக்கள் எல்லாருமே ரொம்ப பாதிப்பு உள்ளாகிறாங்க, அதிக உயிர் சேதம் ஏற்படுது அப்படின்னு பொழுது நாம வருத்தப்படக்கூடியது ஒரு மனிதனுடைய இயல்பு தான். ஸோ எல்லாருமே ஃபீல் பண்றது தப்பு கிடையாது. ஸோ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது இந்தியா நடுநிலையை வகுத்தது. இதே இது இந்தியாவுக்கும் சீனாவுக்கு இடையில பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா கன்ஃபார்மா உக்ரைன் வந்துட்டு சைனாவுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்றது 99% உண்மை. இப்படி இந்தியாவுக்கு எந்த விதத்திலுமே சப்போர்ட்டிங்கா இல்லாதவங்களுக்கு இந்தியா சப்போர்ட் பண்றதை பத்தி தயங்குறது எந்த விதத்துல தவறும் கிடையாது அப்படின்றத பத்தி ஒரு சின்ன குறிப்பாக இந்த பதிவு நான் சொல்ல வந்தேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சென்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை.